வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் 28 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி, 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கான இந்த தேர்தல் வந்து எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1553 வாக்குச்சாவடிகள், 1550 வந்து மெயின் வாக்குச்சாவடி மையங்களும், 3 துணை வாக்குச்சாவடி ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து 3 போலிங் ஸ்டேஷன்ஸும் மொத்தம் 1553 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அதில் வந்து வாக்காளர் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள், அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, 8ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்கள்ல வாங்கலாம். 14,32,555 வாக்காளர்கள் இருக்கின்றனர். அதில் வந்து ஒரு 95 பேர் டெலிஷன் பண்ணியிருக்கோம், ஏன்னா டெத்து ஷிஃப்டட் அது மாதிரி கேட்டகரியில். 5,564 பேர் சேர்த்துருக்கோம் புது வாக்காளர்களாக. ஸோ களத்தில் வந்து இறுதியாக 28 பேர் வந்து வேட்பாளர்களாக உள்ளனர். அவர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடும் செய்யும் பணியும் நிறைவடைந்து விட்டது. இந்த எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம 2 பேலட் யூனிட் வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து 2 பயன்படுத்த போகிறோம். ஸோ கண்ட்ரோல் யூனிட் 1, விவிபேட் 1, அந்த பிரிண்டிங் மிஷின் வந்து 1 இருக்க போது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் யூனிட் வந்து 1919 வாக்கு பேலட் யூனிட் வந்து 3,853 யாருக்கு வாக்கு அளித்தோம் என கண்டறியும் இந்த கருவி விவிபேட் மிஷின் வந்து 2,099 கருவி வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக வந்து பெல் நிறுவனத்திலேருந்து என்ஜினியர்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் செக்கிங் அந்த முதல் நிலை சோதனை வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. பண்ணி அவங்க கண்ட்ரோல் யூனிட்டு பேலட் யூனிட் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாங்க. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.